நண்பர் வந்து எந்த ஊர்மா? நாமக்கல். நாமக்கல்ல தான் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ சொல்லு நண்பா, எந்த அளவுக்கு இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது? எனக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு ஃபுல்லாகவே பால்னஸ் பண்ணினால நம்ம எனக்கு தோட்டங்கள் இப்போயே எனக்கு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன், அவங்க வந்து ஏ நீயாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா வைக்க வேணாம்னு சொன்னேன். ஏன் அப்படி வைக்க வேணாம்னு சொன்னால், இவனுக்கு பெரிய தலை ரொம்ப பெருசு எனக்கு தெரியும். இந்த தலை டோனர் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷனோடு இருந்தது. பட் இந்த இதெல்லாம் நீங்கள் வைக்காதுன்னா முன்னால் போகலான்னு சொன்னேன். ஆனால் இல்லை இல்லை என்ன எனக்கு பண்ணணும்னு சொன்னால் அதனால பண்ணிட்டோம். தாடியில் டச் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஆக்சுவலி தாடியில் பாருங்க நீங்கள், இதுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் இதில். ஏன்னா நம்ம பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. மேக்ஸிமம் இவங்க நினைப்பாங்க, ஆனால் காசு கொடுத்துட்டு அந்த டோனரை டச் பண்ணுவேன். இந்த டோனர் பாருங்கள், ஆக்சுவலி உண்மையாக ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனே இந்த காதுக்கு பின்பகுதி இருக்குது, இந்த பகுதியில் தான் எடுக்கணும். இதுதான் ஏர் டிரான்ஸ்பர் ஒரிஜினாலிட்டி. இங்கேருந்து எடுத்து இந்த காதுக்கு பின்னால் எடுக்கணும். ஆனால் இப்போ யாராவது கடைப்பிடிக்கல. ஆக்சுவலி நாங்கள் இப்போ இங்கே வரைக்கும் எடுக்கிறோம், அது பார்த்துக்கலாம். இது வரைக்கும் எடுக்கிறோம் காது பின்னால். அப்புறம் தாடியில் டச் பண்ணுறதே கிடையாது, ரெண்டு டச்சே கிடையாது, ஒரு டச்சு சும்மா டச் பண்ணுவோம். இன்னும் நல்லாவே டச் பண்ணி எடுத்துருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பார்க்கலாம் மேலே வரைக்கும் போட்டிருக்கோம். நல்ல ஒரு தோட்டம். இதில் இன்னொரு லேயர் ஃபஸ்ட்டு முன்னாலே ஒரு லேயர் பண்ணியிருக்கோம். நேற்று வந்து நேற்று நைட்டு ஒரு லேயர் பண்ணி கொடுத்துறையோ, நேற்று ஒரு வாட்டி ஏட்ரன் பண்ணோம். ஆமாம், நேற்று ஒரு தடவை பண்ணியிருக்கோம். அது ட்ரை ஆகிட்ட அப்புறம் அது மேலே பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே பண்ணியிருக்கோம், ரெண்டு நாள் பண்ணியிருக்கோம் மொத்தம். அதாவது ஒரு நாள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிட்ட அப்புறம் இன்னொரு மேலே லேயர் போட்டுருவோம். அதில் அந்த டென்சிட்டி குறைபாடு கொஞ்சம், அதாவது இப்போ டென்சிட்டியில் நீங்கள் சிங்கிள் ரூட்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி ரெண்டு வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் நல்ல அடர்த்தி டென்சிட்டி கிடைக்கும். இது சிங்கிள் டேலேயும் இதுலேயும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உண்டு, அதை நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். என்னென்னா, ஓகே, இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் நான் முன்னால் போன இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு. இதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்துலேயுமே உண்டு, இதுலேயும் இருக்குது ப்ளஸ்ஸு அதுலேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ நான் இது ரெண்டு இன்னொரு வீடியோவில் கட்டாயமாக சொல்கிறேன் அதை பற்றி. என்னென்ன நிறைய பேர் நினச்சிப்பாங்க இதுதான் சிறப்பான ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன், சென்னையில் இது பண்ணுறதுலாம் சரி, அப்படிலாம் கிடையாது. அதுவும் சிறப்பானது தான், பட் அதில் ஒரு வித்தியாசம் உண்டு, அது இதில் கிடையாது. இதில் ஒரு வித்தியாசம் உண்டு, இது அதில் கிடையாது, அவ்வளோதான். என்னென்னா, இதில் சேஃப் ஜோன் கிடையாது. அதாவது இப்போ இவருக்கு நாங்கள் ஏர்ட்ரான் பண்ணிட்டோம், கீழே தாடி டச் பண்ணிட்டோம், டோனரை டச் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. இப்போ இது டீப் டச்னு சொல்லுவோம், ரெண்டு நாள் பண்ணுறனால எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ சேஃப் ஜோன் ஒன்றுமே இருக்காது உள்ளே. ரெண்டாவது எடுத்து பண்ணால் நம்ம எங்கேருந்து எடுத்து பண்ண முடியும்? அப்போ பண்ண முடியாது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், நான் அந்த ஒன் டே ப்ராசஸில் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செய்யாத, தேவைக்கு மட்டும் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணின்னு மீதி பேலன்ஸ் இருந்ததுன்னா, இன்னொரு அஞ்சு வருஷத்துலேயோ பத்து வருஷத்துலேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் நிறைய உண்டு. ஸோ அந்த ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி வருது. அது ஃபாலிக்கலை வந்து தேவைக்கு யூஸ் பண்ணுறது. இது தேவையில்லாத ஃபாலிக்கலை முன்னால் இழுத்து இப்படி வச்சு சைடில் வச்சு டெம்பிளேர்னு வச்சு அதெல்லாம் பண்ணும்போது எல்லா ஃபாலிக்கலும் உடனே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துங்க, என்ன எல்லாத்தையும் டச் பண்ணி எடுத்துட்டேன், டோனர்கள் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி எங்கேயுமே எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இன்னொரு முறை இந்த வாய்ப்பே எனக்கு கிடையாது. பட் இது இது பண்ணாத மட்டும் நான் இருந்திருந்தேன்னா, ஸோ அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சோ ஏதோ ப்ராப்ளம் வந்துன்னா அப்போ இதை எடுத்து அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் இந்த பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, தோற்றம் அப்படியே வேறு லெவலில் இருக்கும். ஸோ டென்சிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கும் அதோட. இது சரி சொல்லணும்பா, யார் வேணுமோ பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம் யார் வேணுமோ வந்து பண்ணிக்கலாம். கொடுத்த காசு திருப்தியாக இருக்குது, அதை சொல்லும் போதில்லை. காசு கொடுத்ததெல்லாம் திருப்திக்கு மேலே திருப்தி எனக்கு. ஆமாம், சும்மா சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, பணத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு தான் நம்ம பண்ணுறோம். அதுவும் பணத்தை கொடுத்தான் பண்ணுறான். எவ்வளோ நாளம்மா என்ன கேட்டுட்ருக்கேன்? நான் ஒன்றரை வருஷமாக கேட்டுட்ருக்கேன். சூப்பர், ஒன்றரை வருஷமாக கேட்டுட்ருக்கேன். ஆமாம், நிறைய தான் போடுறாங்களாம்மா, ஏன் பண்ணிக்காத என்கிட்டே பண்ணிங்க? ஏன்னா ஒன்றரை வருஷமாக உங்களோட இது தான் வீடியோ பார்த்துருக்கேன். எனக்கு எல்லா வீடியோவும் பார்ப்பேன், யூடியூப்பில் வரது எல்லா வீடியோவும் பார்ப்பேன். நான் ஒன்றரை வருஷமாக நான் உங்களே தான் முதல் முதல்ல கால் பண்ணி நான் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் பண்ணேன். நீ வாடா, நீ முதல்ல நேரில் வாடான்னு மட்டும்தான் சொல்வீங்க. வாடா பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னீங்க. எவ்வளோ அமௌண்ட் இந்த அமௌண்ட் ஆகும்டா அப்படின்னுங்க. எனக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி 80-85 சொன்னீங்க. ஆமா, இது கேட்டுக்கலாம். ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே அதை ரேட்டு தான். ஆக்சுவலி இப்போ நான் என்னதான் இவங்களுக்கு குறைச்சி சொன்னா கூட இன்னும் சில பேர் கேட்கறான், சார் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு. சூழல் சார்ந்தது என்னால் வேலை செய்ய முடியுமே தவிர எல்லாத்தையும் என்னால் அனுசரிச்சு தான் வேலை செய்கிறேன். ஒரு ஒருத்தருக்கும் எனக்கு எப்படி சொல்றதுன்னா, எல்லாத்தையும் கம்மி பண்ண தான் முயற்சி செய்கிறேன். பட் சூழல் அப்படிதான் அமையுமான அமையாது. ஏன்னா ஒரு வாரம் வேலைன்னா எல்லாருக்கும் நம்மளால் இருக்கிற டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் வந்துடும். உங்களுக்கு புரியாது, டாக்டர்ஸுக்கு சம்பளத்தோட எல்லாருக்குமே ஒரு பெரிய யூனிட் இருக்கு. ஸோ அதனால நாம நினைக்கிற மாதிரிலாம் இதை செஞ்சிட முடியாது. அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி? எனக்கு ரொம்ப திருப்தி, நான் சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக. பாதுகாப்பு மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் பக்காவாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க சில பேர், ஜிஎஸ்டி பில்லு இல்லை, ஜிஎஸ்டி பில் இருக்கா இல்லையாம்மா, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். ஜிஎஸ்டி பில்லு இருக்குது. இருக்குது இல்லை, இருக்குது, உங்களுக்கு தெரியுது. ஜிஎஸ்டி பில்லு இருக்குது. நான் என்ன சொல்லணும்னு கேளுங்கல்ல, ஜிஎஸ்டி போட்டே ஆகணும் எங்கிட்ட வந்தால். ஏன்னா அது ஒரு ஐடி சொல்லி யாரும் சொல்கிறத வழக்கம் தான்.
பட் அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இருந்தாலும் நண்பர் சொல்றாங்க பாருங்க, கேள்வி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ இவ்வளவு நாள் வந்து பண்ணி எத்தனை நாள் ஆச்சு நீங்க வந்தீங்க? நேத்து வந்தேன், நேத்து 5 மணிக்கு வந்தேன், அப்புறம் இன்னைக்கு எவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கிளம்புறேன். ஆனா கொஞ்சம் இப்ப என்னன்னா மன திருப்தி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், கொஞ்சம் திருப்தி தருதா? திருப்தியா? சந்தோஷமா இருக்கேன். எவ்வளவு நாள் சந்தோஷமா இல்ல. என்னோட போட்டோ என் தம்பிக்கு அனுப்பிவிட்டேன், அவன் பாத்துட்டு சூப்பரா இருக்கடா அப்படின்னா தம்பி சொன்னா. ஏன்னா நிறைய வீடியோஸ் பாப்பாங்க, நிறைய நெட்ல ஆன்லைன்ல பாக்குறாங்க. சோ அதை கம்பாரிசன் பண்ணும்போது இவங்க அந்த இது தெரிஞ்சிடும். என்னதான் சொன்னீங்கன்னா அந்த டென்சிட்டி எல்லாம் நம்ம பாக்குறதுல பொறுத்தா இருக்கு. அப்புறம் இந்த வீடியோஸ் மற்ற விஷயம்லாம் இதெல்லாம் ரியாலிட்டி தானே? ரியாலிட்டி தான். இப்போ எனக்கு முன்னாடியே 3 பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையில் ஒரு ஃப்ரெண்டு கூட பண்ணாப்புல, அவர் கிளம்பிட்டாப்புல, அவர் கூட என்கிட்ட இப்போ வந்து ஃபோட்டோ மறுபடியும் நான் அவரை பார்க்கல, நான் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் அவர் கிளம்பிட்டாப்புல எனக்கு ஃபோட்டோ அனுப்பிவிட்டாப்புல. எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவருக்கும், அவரும் செம்மையாக பண்ணியிருக்காப்ப. இப்போ நான் அவர் வந்து சென்னை தான், அவரால் நான் அவர்கிட்ட வந்து நான் பார்த்து இது இருந்தாலும் என்ன பிஆர்பி பண்ண நான் வந்தால் கூட அவர் ஃப்ரெண்டு கூட வந்துடலாம். இல்லை அதுக்கப்புறம் சொன்ன அப்புறம் யாரும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் பேமெண்ட் எதனா வாங்க? ஐயோ, ஒரு எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்கலை. இல்லை இந்த தாடி டச் பண்ணணும், அதை டச் பண்ணணும், அதை பண்ணணும் சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே வாங்கி என்கிட்ட சொன்ன அமௌண்ட்டு நான் என்கிட்ட நாமக்கல் என்ன சொன்னாரோ அந்த அமௌண்ட்டு தான் அங்கே வந்து கொடுத்தேன். அதாவது கொடுத்து சந்தோஷப்படலாம். கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவார். எங்கம்மா போன? நாமக்கல் தானே? ஆ, நாமக்கல். வழி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஃப்ரீயாக இருக்கீங்க? ஃப்ரீயாக இருக்கேன். ஓகே, வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம், எல்லாருமே வந்து பண்ணிக்கலாம். யாருமே இந்த இது முடியல அதுன்னு பயப்பட தேவையில்லை. இந்த காலத்தில் அது தேவையே கிடையாது, பயம் தேவையில்லை, பயமே கிடையாது. நான் சிங்கிளாக தான் வந்தேன், சிங்கிளாக தான் கிளம்புறேன். சிங்கிளாக தான் வந்தீங்க, சிங்கிளாக தான் கிளம்புறேன். பாதுகாப்பு மற்ற விஷயம் எல்லாமே, பாதுகாப்பு எல்லாமே கிளியரன்ஸாக இருக்குது. யாரும் நம்மக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வரதுக்குள்ளே 4-5 பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லை. நான் சிங்கிளாக தான் வந்தேன், ஒன்றும் இல்லை. அண்ணா வீடியோ தான் பார்ப்பேன், பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். வீடியோ தான் பார்த்தேன், வேற எதுவுமே. நான் ஃபோன் பண்ணி பேசினேன், 1.5 வருஷம் ஃபோன் பண்ணி, ஆனால் நான் வரேனா அப்படின்னா 85 ரூபா அந்த தம்பி அப்படின்னாரு. அப்போது என்னோட பணம் ரெடி பண்ண முடியல, என்னால் இப்போ இந்த டைமில் ஒரு நியூ இயர் டைமில் நான் பண்ணிட்டேன். சரி, ஆனால் அதாவது எனக்கும் புரியுது, காஸ்ட் எக்ஸ்ட்ரா சொல்லும் போது அவங்களால பண்ண முடியல. பட் இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது பண்ணிக்கிறாங்க, சந்தோஷம்தான். இவ்வளோ 1.5 வருஷமும் வெயிட் பண்ணியிருந்துருக்காரு பாவம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்றும் இல்லை, தாடி எடுத்தோம், எல்லாமே எடுத்து பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ சூப்பராக வரும் இருக்கு. ஏன்னா இவருக்கு தலையை மட்டும் பாருங்கள், பெரிய தலை. இருந்தாலும் பரவாயில்ல, என்னாலே பிறகு சிங்கிள் லேயர் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் இவங்களுக்குலாம் டபுள் லேயர் மேலே, எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டபுள் லேயர். எனக்கு சிங்கிளாக இருக்கும், எல்லாமே டபுள் லேயர் உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஸோ எனக்கு சிங்கிள் லேயர் தான், ஏன்னா ஃபாலிக்கல்ல என்னோட இது வேறு, இவங்களோட இது வேறு. பார்ப்போம், நம்ம இந்த நண்பர் வந்து நெக்ஸ்ட்டு பிஆர்பி வருவார், எந்த அளவுக்கு ஒரு தோற்றம் சேஞ்ச் ஆகிருக்கு பார்ப்போம். 10 நாளில் முடிவு வளர்ந்துடும், பிஆர்பி வரும்போது என்னென்னு பார்ப்போம். அடுத்த வீடியோஸ்லாம் கட்டாயமாக அந்த சண்டிகர் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றத நான் போடுறேன் நிறைய வீடியோஸ். அப்புறம் ஏதாவது தகவல் தெரியுன்னா ஃபோன் பண்ணுங்கள், கட்டாயமாக நான் என்ன விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்லை இல்லை சார், வேறு எதுவும். ஓகே, பாய் பாய், ஃப்ரெண்ட்ஸ்.